ஹே ஹலோ ஹேஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் கிங். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லியுமே போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இதுலேருந்து வந்துருக்க நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறைய இது ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 49 வேகன்சி கொடுத்துருக்காங்க, 44 பக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்ம எவ்வளோ ஸ்கேல் இந்த பே ஸ்கேலில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறைந்தபட்சமாக இது வந்து ஒரு 62,000 35,000 113,500 வரையும் நம்ம லெவல் 13 வரையும் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற டீடெயில்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ என்றைக்கு அப்ளை பண்ணு அன்றைக்கி லாஸ்ட் டேட் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே ஃபில் பண்ணி அனுப்ப முடியும் பார்த்தீங்கன்னா www.kvk.tnausms.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணினா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனையும் கீழே கொடுக்குறேன். அப்புறம் அந்த வெப்சைட் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணுறது எலிஜிபிள்னா நீங்கள் கீழே கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ப்ரீஃபாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் இதில் இருக்க ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னென்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது, என்னென்ன நம்பர் ஆஃப் வேகன்சி, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்கேல் நம்மளுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் இது வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ₹35,900. அதுலேருந்து 113,500 லெவல் 13 ஸ்கேல் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் இது வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 35,900 வந்து 113,500 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் மேனேஜர் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 35,900 வந்து 113,500 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 19,500 62,000 வரையும் கொடுத்துருக்காங்க லெவல் 8. அதுக்கப்புறம் டிரைவர் 20 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 19,500 62,000 வரையும் கொடுத்துருக்காங்க லெவல் 8. நான் முன்னே ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், டிரைவருக்குலாம் வந்து இப்போ அதிகபட்சமாக ஒரு 40,000 மேலே தான் சேலரி வந்து எல்லாம் நார்மலாக ஒரு படிக்க தெரிஞ்ச டிரைவராக இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி நார்மலாக வந்து 40,000 மேலே கம்மி இல்லாமல் டிரைவர் போஸ்டிங் இருக்கிறாங்க. ஸோ டிரைவிங் யாராவது கற்றுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா சீக்கிரமாக போய் கற்றுக்குங்க. ஈவன் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக டிரைவிங் கற்று லைசன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேலை படி முடிச்சிட்டிங்க இல்லை வேறு வேலைக்கு போகாமல் இருக்கீங்கன்னா டிரைவிங் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஜாப் நிறைய வேகன்சி கொடுக்குறாங்க. அது மூலமாக நம்ம நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் டெய்லியும் போகிற வீடியோ முக்கியமாக டிரைவருக்கு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிரைவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட லிங்க் அவங்களுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமாகவே ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இதுக்கு வந்து பிளேஸ் ஓரியன்டு வந்து ஜாப் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நோ ட்ரான்ஸ்ஃபரபிள் ட்ரான்ஸ்ஃபரே இதுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து சேலரியில் இந்த இது இருக்கா ப்யூர்லி டெம்பரவரி தான் இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது டெம்பரவரி போஸ்ட் எடுக்கிறது எப்போ எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் வந்து டெம்பரவரியாக வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம பர்மனெண்ட்டாகவும் ஆக்கலாம். ஒருவேளை டெம்பரவரி டைம் முடிகிறதுக்கும் லேட் ஆகலாம் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு எப்படி என்ன நடக்கும்னே தெரியல இல்லையா. அதே மாதிரி தான் இதோட ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி வந்து 500 பே பண்ணி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அதர்ஸ் வந்து 750 பே பண்ணுவோம். பேமெண்ட் வந்து ரெக்கார்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆல் பேமெண்ட் வந்து அவைலபிள் தான். ரூபேயில் பண்ணலாம், பேடிஎம், கூகுள் பே, எது வேணால் நீங்கள் பண்ணலாம் இருக்கலாம். இதோட இதில் ஆன்லைன் ஃபீஸ் ரெமிட்டன் ரெசிப்ட் வந்து எங்கே பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அந்த இதில் அனுப்ப மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் வந்து 9/11/2020 5 மணிக்கு சாயங்காலம் வரையும் வந்து இருக்குது. இது லாஸ்ட் டேட் ரெசிப்ட் வந்து எனக்கு அனுப்பணும். ரெசிப்ட் வந்து லாஸ்ட் டேட் எனக்கு வந்து 13/11/2020 5 PM அதுக்குள்ளே அனுப்பணும். இந்த டேபிள் வந்து இதில் கீழே ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எந்தெந்த வேகன்சிக்கு ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இருக்கும், அதில் வந்து ஓபிசிக்கு வந்து ஒரு கேட்டகரியில் வந்து ஜாப் இருக்கும், ஜென்ரலில் ஒரு ஜாப் இருக்கும், அது மாதிரி எந்தெந்த ஜாப் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கீழே இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளோ, ஃபார்ம் மேனேஜருக்கு எவ்வளோ, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, டிரைவருக்கு எவ்வளோ அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த டேபிள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டுக்கு தகுந்த வேகன்சி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா போதும், அந்த எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அதில் பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் இன் அக்ரிகல்ச்சர் அலைட் சப்ஜெக்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ்டு கவர்மெண்ட் இதில் முடிச்சிருக்கணும், டிசேபிள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசேபிள் ஹேண்ட்லிங் பேஸ்ட் டேட்டா கம்ப்யூட்டர், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்படுறதுனால தான் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் எசன்சியலி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், அனிமல் சயின்ஸ், ஆர்கிடெக்சரல், ஃபாரஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் இதில் எது நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஃபார்மர் மேனேஜ்மெண்ட் வந்து எசன்சியல் பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர்
ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற இந்த மூணுமே படிச்சிருக்கு படிச்சிருக்கேன் எது இந்த மூணுத்தில் எது வேணால் படிச்சிருக்கலாம். இது மூணுமே சொல்கிறேன், இது இவ்வளோ சொல்கிறேன், இது எல்லாமே படிச்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. இது மூணுத்தில் நீங்கள் ஏதாவது இது நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ் தான், இது எல்லாமே நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். சொல்கிறதுல ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு இதுவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் கண்டிஷன் மினிமம் டிகிரி அக்யூமெண்ட் ஆஃப்டர் பாசிங் 12th இருக்கணும். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஆனால் வந்து நீங்கள் என்ன 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கேஷுவல் கணக்கான டெம்பரவரி பேசிக்ஸில் வந்து அதை டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ டைப்பிங் ஸ்பீடு அதில் டெக்னிக்கல் பேசிக் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். மஸ்ட்டு வந்து தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். குட் ஃபிசிக்ஸில் இருக்கணும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இருக்கணும், ஏன்னா அது வந்து குட் ஃபிட்னஸ் இருந்தால் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் வித் டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள் இன்க்ளூடிங் ஹெவி வெஹிக்கிளோட இருக்கணும், இன்க்ளூடிங் ஹெவி வெஹிக்கிள் கொடுக்கணும் வித் பேட்சோட. அதுக்கப்புறம் வேன் வெஹிக்கிள் ப்ராபப்ளி ஜீப் வேன் ஹெவி வெஹிக்கிள் ஃபார் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ் இன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டாரில் வந்து இது பண்ணிக்கணும், அதுவும் தமிழ்நாடுல இது இருக்கணும். அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இது மட்டும் பெஸ்ட்டாக ஓகே எஸ்எஸ்டி டிஎன்சி பிசி பிஎம் பிசிஎம் அவங்களுக்கு வந்து 18 இயர் மினிமம் ஏஜ் 18லேருந்து நோ ஏஜ் லிமிட் கிடையாது. 18 வயசு நீங்கள் தாண்டினாலே ஏஜ் லிமிட்டே கிடையாது. மற்றபடி அதர் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து 18 வயசு வந்து 30 வயசு வரையும் இருக்கணும். கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ஏஜ் லிமிட் வந்து ஃபார் த ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் அந்த ஃபஸ்ட்டு பே ஸ்கில் சொன்னாலும் அது கூடது. செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா டிரைவருக்கு வந்து என்னென்ன ஏஜ் ஓசிக்கு வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும். பிசிஎம் பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு வந்து 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு வந்து 18லேருந்து 35 வயசு இருக்கணும். ஏஜ் கமிஷன் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. பே ஸ்கேல் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து செலக்ட் பண்ணி மேலே பேசிக்கலி ரிட்டன் எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க் கலகேஷன் எப்படி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கால் லெட்டர் வரும், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி இருப்பாங்க. அது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே எக்ஸாம் இது போஸ்டிங் தான். எக்ஸாம் என்னென்ன மாதிரி இருக்கணும்னு பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஜெனரல் அப்ளிகேஷன் வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்டுக்கு சொல்கிறேன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அது மார்க் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 30 மினிமம் குவாலிஃபிகேஷன், 30-35 நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கு வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி, அனிமல் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் டெஸ்ட் இதுலேருந்து மார்க் கேட்பாங்க. எல்லாமே ஈச் அண்ட் ஒன் 50 மார்க் கேட்பாங்க. மொத்தம் 100 மார்க் வந்து இதில் வந்து நீங்கள் 30% எஸ்எஸ்டி பீப்பிள் ஸ்கோர் பண்ணால் போதும். அதர்ஸ் வந்து 35 மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து 25 மார்க் தனியாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மருக்கு ஃபார்ம் மேனேஜருக்கு வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் இது வந்து இதுலேருந்து கேட்பாங்க. இன்டர்வியூ கூட வந்து 25, அதே மாதிரி 100. எஸ்எஸ்டி பேப்பருக்கு 30% எடுத்தப்போதும். அதுக்கு வந்து 35 எடுக்கணும், 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துருக்கும். இதுக்கு 100 மார்க். அப்போ ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங்